உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். வேலூர், நாகை உள்ளிட்ட 10 மாவட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பு. புதுச்சேரியில் அனைத்து வசதிகளுடன் புதிய சட்டப்பேரவை கட்டடம் கட்டப்படும் என நாராயணசாமி தகவல். சேலம் மாவட்டம் நாயக்கம்பட்டியில் மதுக்கடையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் வரும் 14 மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. மாட்டிறைச்சிக்கு தடை விதித்த நடுவணரசை கண்டித்து ஈரோட்டில் அனைத்துக் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் 42 விழுக்காடு விலை உயரும் என விக்ரமராஜா கருத்து. கிரானைட் வழக்கில் 1089 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக மேலூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். செங்கல்பட்டு அருகே மின்சார தொடர்வண்டி தடம் புரண்டு விபத்து, பயணிகளுக்கு பாதிப்பு இல்லை என தகவல். கள்ளக்குறிச்சி அருகே சின்ன சேலத்தில் கருப்பையா கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் வழிபாடு. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.